நீ அதிகமா என்ன அழுவ வச்சிருக்க, அதெல்லாம் நான் மறந்துடுறேன். ஏன் அப்படின்னா நீ அதிகமா சிரிக்க வச்சிருக்க, அதெல்லாம் நல்லா மறக்கவே முடியாது. அப்படின்ற மாதிரி நம்மளை அழுவ வச்சவங்களை கூட நம்ம மறந்துடுவோம், நம்மளை சிரிக்க வச்சவங்கள மறக்கவே மாட்டோம். அதே மாதிரிதான் மிஸ்டர் பீனும். மிஸ்டர் பீன் நம்ம அதிகமா சின்ன வயசுல பாத்துருப்போம், நம்மளை சிரிக்க வச்ச ஒரு ஷோ அப்படின்னு சொல்லலாம். ரோவன் ஆட்கின்சன் சொல்லப்படுற இந்த ஆக்டரோட ஃபேஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இது இவர் பேர்லாம் எனக்கு தெரியலப்பா, ஆனா அவர் மிஸ்டர் பீன்ல நடிச்சிருக்காரு மட்டும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. மிஸ்டர் பீன் சொல்ல போற இந்த ஷோ கிட்டத்தட்ட 200 கண்ட்ரிக்கு மேல ஃபேமஸா ஒன்னு ஒரு ஷோ. ஆனா ஒரு ஃபன் ஃபேக்ட் என்ன அப்படின்னா, இதுல வெறும் ஒரே சீசன் மட்டும் தான் ரிலீஸ் ஆயிருக்கு, வெறும் 14 எபிசோடு மட்டும் தான் இருக்கு. 14 எபிசோடு தான் இருக்கான்னு கேட்டா, ஆமா 14 எபிசோட தான் திருப்பி 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 போட்டு போட்டு அதிகமா இருக்க மாதிரி காட்டிருக்காங்க. அது இல்லாம மிஸ்டர் பீன் படம் 2 வந்திருந்திருக்கு. மொத்தமாவே 16 ப்ராஜெக்ட் மட்டும் தான் மிஸ்டர் பீன் இருக்கு. ஆனா உலகத்துல இருக்க எல்லாரையுமே சிரிக்க வச்ச, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கேரக்டர்னா மிஸ்டர் பீன் தான். இந்த கேரக்டர் எப்படி உருவாச்சு, இதுக்கு பின்னாடி இருக்க ஆக்டர் எப்படி இந்த மாதிரி நடிக்க ஆரம்பிச்சாரு, ரோவன் ஆட்கின்சன் சொல்லப்படுற இவரை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ஜான்செக்ஸ் 1955 தான் ரோவன் ஆட்கின்சன் பிறக்கிறாரு. இவர் பிறந்த இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஃபார்மர் ஃபேமிலிக்கு வந்து பிறக்கிறாரு, ஒரு விவசாய ஃபேமிலி. அவர் ஒரு பண்ணையாருன்னு வச்சுங்களா, அதிகமா லேண்ட் வச்சுக்கிட்டு அங்கிருந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு அப்பா அம்மாவுக்கு தான் பிறக்கிறாரு. இவர் பிறந்ததுக்கு அப்புறமா இவர் பாக்குறதுக்கு வந்து பார்க்க மூக்கு வந்து ஒரு மாதிரியா, கண்ணு வந்து ஒரு மாதிரியா, ஸ்கூலுக்கு வந்து போகும்போது இவனோட ஏலியன் மாதிரி இருக்கா அப்படின்னு வந்து கலாய்ப்பாங்களாம், இவன் கிளவுன் அப்படின்னு சொல்லி சிரிப்பாங்களாம், இவன் ஒரு ஏலியன் அப்படின்னு சொல்லி. ரோவன் ஆட்கின்சனுக்கு வந்து அதிகமா பேசவே முடியாது, அவரால் வந்து திக்குவாய், அவர் வந்து ஒரு மாதிரி தான் பேசுவார். பீன் என்ற வார்த்தையை கூட, மிஸ்டர் பீன் இருக்குல்ல, அதுல பீன் என்ற வார்த்தையை கூட அதிகமா வந்து அவரால் ப்ரொனவுன்ஸ் பண்ணவே முடியாது. சொல்லப்படாத மிஸ்டர் பீன் அப்படின்ற ஷோவே வந்து பேசவே இல்லாம இருக்கும், பேசவே மாட்டாங்க, அந்த மாதிரிதான் இருக்கும். ஆனா நம்மள சிரிக்க வைக்கிற மாதிரி இருக்கும். ஸ்கூல்ல இருக்க அந்த டீச்சர்ஸ் என்ன சொல்லுவாங்களாம், டெக்னாலஜி இவ்வளவு அளவுக்கு வளர்ந்துகிட்டு இருக்கு, இவன் இன்னும் இப்படியே இருக்கிறானே, இவனுக்கு லைட்டா அவனுக்கு வந்து மூல வளர்ச்சி இல்ல அப்படின்ற மாதிரிதான் இருந்திருக்காங்க ஸ்டார்டிங்ல. மிஸ்டர் பீன்ல ஒரு ஒரு எபிசோட்ல வந்து மிஸ்டர் பீன் வந்து காப்பி அடிக்கிற மாதிரி ஒரு எபிசோட் இருக்கும், அது பார்க்க ஃபன்னாகவும் இருக்கும்ல. அந்த மாதிரி ஒரு எபிசோட்லாம் ரியல் லைஃப்ல வந்து இருந்தாரா இந்த ரோவன் ஆட்கின்சன் சொல்லப்படுறோம்னு கேட்டீங்கன்னா, கிடையாது. ஒரு ரொம்ப அறிவாளியான ஒரு ஆள், ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில மாஸ்டர் டிகிரி வந்து பண்ணியிருக்காரு, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் வந்து முடிச்சிருந்திருக்காரு. ரொம்ப வந்து அறிவா இருக்கிறவர், ஸ்கூல்ல வந்து எப்படி வந்து வாழ்க்கையில முன்னேறவே மாட்டான்னு சொல்றவரு, காலேஜ்ல வேற லெவல்ல படிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். இவரை பார்த்து எல்லா டீச்சர்ஸுக்குமே வந்து இப்படி படிக்கிறான் அப்படின்ற மாதிரி தான் தோணிக்கிட்டே இருந்திருக்கு. காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கும் போது ஒரு ஸ்டேஜ்ல பர்ஃபார்ம் பண்ற மாதிரியான ஒரு வாய்ப்பு வந்து இவர் கிடைச்சிருந்திருக்கு. நீ பண்றியான்னு கேட்கும் போது ஓகே அப்படின்ட்டாரு. அங்க இருக்கவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஸ்கிரிப்டை வந்து நீ என்ன பர்ஃபார்ம் பண்ண போறியோ அந்த 48 மணி நேரத்துல நீ வந்து முடிச்சு எடுத்துட்டு வந்து ஸ்டேஜ்ல வந்து பர்ஃபார்ம் பண்ணிடு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. 48 மணி நேரத்துல என்னத்தை வந்து ரெடி பண்றது, என்ன மாதிரி என்ன பர்ஃபார்ம் வந்து பண்றது ஸ்டேஜ்ல போயிட்டு அப்படின்ற யோசிச்சுக்கிட்டு கண்ணாடிக்கு முன்னாடி நிறைய ட்ரை பண்ணி பாக்குறாரு, பட் எதுவுமே வர மாட்டேது. அப்பதான் அவர் முடிவு பண்றாரு, நம்ம ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் வந்து நல்லா இருக்கு, நம்ம மூஞ்ச வச்சு அந்த எக்ஸ்பிரஷன் கொடுக்கறது நல்லா இருக்கு, நம்ம எதுவுமே பேசாம எக்ஸ்பிரஷன் வச்சியே நம்ம எல்லாருமே வந்து சிரிக்க வைக்கலாம். ஏன்னா ஸ்கூல்ல வந்து நம்மளோட ஃபேஸை பார்த்தா நிறைய பேர் சிரிக்க ஆரம்பிச்சாங்க, நிறைய பேர் என்ன வந்து கலாய்க்கிறதுக்காகவோ இப்படி இப்படின்னு சிரிக்க என்னை பார்த்து சிரிச்சாலுமே, பட் நான் அவங்களை சிரிக்க வச்சிருக்கேன்ற ஒரு ஒரு விதமான மன திருப்தி இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த 48 மணி நேரம் கழிச்சு ஸ்டேஜ்ல ஏறி அவரோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனை மட்டுமே வச்சுக்கிட்டு எந்த ஒரு டைலாக்குமே இல்லாம ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காரு. கீழே இருக்க எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க, எல்லாரும் ரசிக்க ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. அந்த இடத்துல தான் மிஸ்டர் பீன் அப்படின்ற ஒரு கேரக்டரே உருவாகுதுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் தான் வந்து மிஸ்டர் பீன்ன்ற ஒரு இதுக்கு போய் எல்லாத்துக்கும் ஆடியன்ஸ் போறாரு, எல்லா கட்டம் போய் இந்த கதையெல்லாம் சொல்றாரு, இப்படி ஒரு ஷோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது அது யாருமே ஏத்துக்கல அந்த டைம்ல. அதனால இவரே வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒரு டிவி ப்ரோக்ராம் வந்து பண்ணலாம், டிவி ஷோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எபிசோட ஸ்டார்டிங்ல வந்து ஷூட் பண்ணிட்டு அதை வந்து போய் டெலிகாஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. பாத்தீங்கன்னா மிஸ்டர் பீன்றது பேசுற மாதிரியே இருக்காது, ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன் வச்சு மட்டும் தான் அந்த ஷோவே இருந்துருக்கும்ல. இவருக்கு அவரோட லாங்குவேஜே தெரியாத ஒரு ஆட்களுக்கு, இவர் வந்து இங்கிலாந்துல பிறந்தவர், இங்கிலீஷ் தான் பேசுவாங்கன்னு தெரியும்ல, பிரெஞ்சு ஆட்கள் இருக்காங்கல்ல வேற ஒரு லாங்குவேஜ் பேசுற ஆட்கள், அவங்களுக்கு முன்னாடி இதை ஸ்கிரீன் பண்ணி போட்டு காட்டுறாரு, எல்லாரும் என்ன மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறாங்கன்னு பாக்குறதுக்கு. ஃபர்ஸ்ட் எபிசோட வந்து டெலிகாஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட வந்து ஸ்கிரீன் பண்ணி காட்டும் போது எல்லாருமே உழுந்து வந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அந்த பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சா, எந்த ஒரு லாங்குவேஜுமே தெரியாம வேற வேற லாங்குவேஜ்ல காட்டுல உட்கார வச்சு காட்டும் போது ஓகே சூப்பரா வந்து செட் ஆகுது, எல்லாருக்கும் இது பிடிச்சிருக்குன்னு சொல்லி அதுக்கப்புறமா 1990s வந்து இதை வந்து டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 1990s 2000 வந்து கிட்டத்தட்ட 14 எபிசோட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 14 எபிசோடு தான் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, ஆமா 14 எபிசோடு மட்டும்தான் மிஸ்டர் பீனோட எடுத்ததுலேயே அவ்வளோதான் வந்து எடுத்து வச்சிருந்துருக்காங்க. 14 எபிசோடு ஒரே ஒரு சீசன் 2 படம் வந்திருந்திருக்கு அவ்வளோதான், அதையே திருப்பி 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 போட்டு காமிச்சு தான் அதை வச்சு தான் இத்தனை நாள் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது பார்க்கறதுக்கு நம்ம ரொம்ப பெருசாக தெரியுற மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி தான் எழுதிருக்கு.
இப்போ மிஸ்டர் பீன் வரும்போது எப்படின்னா, ஃபர்ஸ்ட் மிஸ்டர் பீன்ன்ற ஒரு வார்த்தையே வந்து அவங்க வந்து வைக்கல அந்த கேரக்டருக்கு, மிஸ்டர் ஒயிட் அப்படின்னு வச்சிருந்துருக்காங்க. மிஸ்டர் ஒயிட்ன்றது வந்து நல்லா இல்லையே ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை இந்த வெஜிடபிள்ஸ் வச்சு நம்ம வந்து வைக்கலாம்னு சொல்லி மிஸ்டர் காலிஃப்ளவர்னு வச்சிருக்காங்க. மிஸ்டர் இந்த மாதிரி நிறைய ஃப்ரூட்ஸோட நேம், இந்த வெஜிடபிள்ஸ் நேம்ஸ்லாம் வச்சு வச்சு ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. பட் மிஸ்டர் பீன்ன்றது ஃபர்ஸ்ட் அவங்க மிஸ்டர் காலிஃப்ளவர் தான் வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் மிஸ்டர் பீன் அதோட நல்லா இருக்குன்னு சொல்லி அதுக்கப்புறமா மிஸ்டர் பீன் வச்சிருந்துருக்காங்க. ஸோ மிஸ்டர் பீன் அப்படின்றது மிஸ்டர் பீன் அப்படின்றது அர்த்தம் கிடையாது, பேரே மிஸ்டர் பீன் தான். அவரோட பாஸ்போர்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மிஸ்டர் மிஸ்டர் பீன் அப்படின்னு போட்டிருக்கோம். அதாவது மிஸ்டர் பீன் அப்படின்றது அவரோட பேரு. ஸோ அவர் வந்து நீங்க கூப்பிடணும் மிஸ்டர் மிஸ்டர் பீன் அப்படின்னு தான் கூப்பிடணும். ரோவன் ஆட்கின்சனுக்கு வந்து டோனி பிளார் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தாரு. அவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்கிலாந்துக்கு ஒரு காலத்துல பிரைம் மினிஸ்டராகவே மாறினாரு, முன்னாள் இங்கிலாந்தோட பிரைம் மினிஸ்டர் அவரு. இவர் வந்து மிஸ்டர் பீனோட, அதாவது ரோவன் ஆட்கின்சனோட கிளாஸ்மேட்டாக இருந்திருக்காரு. எல்லாருமே வந்து இவன் என்ன சாதிக்க போறான் அப்படின்ற மாதிரி தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. பட் இந்த மிஸ்டர் பீன் ஷோ வந்து கிட்டத்தட்ட 200 கண்ட்ரிக்கு மேலே ஸ்ட்ரீம் ஆயிருக்குங்க, 200 கண்ட்ரிக்கு மேலே எல்லாருகிட்டையும் ஃபேமஸ் ஆயிருக்கிற ஒரு ஷோ. இங்கிலாந்தோட பிரைம் மினிஸ்டரோட இவர் நிறைய பேருக்கு தெரியும். ஸோ மிஸ்டர் பீன் வந்து உருவானது காரணமே அவரால் பேச முடியாதுன்றது தான். பேசுவார் பட் ரொம்ப வந்து அதிகமாக நம்மளை மாதிரி எல்லாரும் மாதிரி பேசுகிற மாதிரியான ஒரு இது கிடையாது. அவருக்கு அது மாதிரி ஒரு டிசார்டர் இருந்திருக்கு, அதிகமான வார்த்தைகள் வந்து ப்ரொனன்ஸ் பண்ண முடியாது. அதனால தான் அந்த ஷோவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக இந்த மாதிரியான பேசுகிற மாதிரியே இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரியான ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனை மட்டுமே வச்சுக்கிட்டு இருக்க மாதிரியான ஒரு ஷோவாக இருக்கும் இது. ரோவன் ஆட்கின்சன் வந்து இது வந்து முடிஞ்சிருச்சு, இது வந்து 2000 வந்து மொத்தமாக அந்த ஷோ வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அனிமேஷன்லாம் வந்துச்சு வச்சுங்களா. ரோவன் ஆட்கின்சன் வந்து அதிகமாக புக்கு படிப்பாராம். ஸோ இவரோட வந்து நீங்கள் ஷோவை பார்த்துட்டு இந்த மாதிரியான ஒரு ஃபன்னியான ஒரு கேரக்டரை வச்சுக்கிட்டு அவர் ரியல் லைஃப்ல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். ரோவன் ஆட்கின்சன் அவ்வளோ அறிவாக வந்து பேசுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து அவரோட இன்டர்வியூலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக வந்து பேசிகிட்டு இருந்திருப்பாரு. ஒரு தடவை அவங்க ஃபேமிலியோட ஃப்ளைட்டில் போயிட்டு இருக்கும்போது பைலட் வந்து பாஸ்ட் அவுட் ஆகிட்டாராம், அப்படியே வந்து மயக்கம் போட்டு அப்படியே கான்சியஸ்லாம் இல்லாத அளவுக்கு போயிட்டாராம். இவரும் போய் அதை எழுப்பி பார்த்துருக்காரு பைலட்டை, ஒரு மாதிரி ஃப்ளைட் வந்து டக்கு டக்குன்னு ஆடி ஆடி போயிட்டு இருந்துருந்துருக்கு. இவர் போய் பைலட்டை வந்து எழுப்ப பார்த்துருக்காரு, அவர் வந்து எந்திக்கவே மாட்டாரோன்னு. இவருக்கு இதுக்கு முன்னாடி ஃப்ளைட் ஓட்டின பழக்கம் கிடையாது ரோவன் ஆட்கின்சனுக்கு. அவர் என்ன பண்ணியிருக்காரு, பொறுமையாக எடுத்துகிட்டு போயிட்டு அதை ஹேண்டில் பண்ணலாம்னு சொல்லி என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்துருக்காரு. எவ்வளோ பொறுமையாக அந்த ஃப்ளைட்டை வந்து இது பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டெடியான அளவுக்கு அந்த ஃப்ளைட்டை கொண்டு போயிருக்காரு. அதுக்கப்புறமா அந்த பைலட் வந்து ஏஞ்சதுக்கப்புறமா அவர் டக்குனு போய் உட்காந்து கண்ட்ரோல் எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு ஃப்ளைட்டை. அதுக்கப்புறமா சேஃபாக இது ஆனதுக்கப்புறமா ஒரு இடத்துக்கு போனதுக்கப்புறமா அவர் கேட்டிருக்காரு, எப்படிங்க உங்களுக்கு ஃப்ளைட் ஓட தெரியுமான்னு கேட்டதுக்கு, எனக்கு ஃப்ளைட்லாம் ஓட தெரியாது, என்னமோ ட்ரை பண்ணானே அப்படி போச்சு அப்படின்ட்டு இருக்காரு. பட் அன்னைக்கு ரோவன் ஆட்கின்சன் அதை போய் பண்ணலை அப்படின்னா ஃப்ளைட் எங்கேயோ போயிடுச்சு, உள்ளே இருக்க எல்லாரும் இறந்து போயிருந்துருப்பாங்க அன்னைக்கு. 2020 மிஸ்டர் பீனுக்கு கிட்டத்தட்ட 30 இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பீனுக்கு 34. ஏன் நான் சொல்கிறேன் ரோவன் ஆட்கின்சனுக்கு கிட்டத்தட்ட கமலஹாசன் வயசு என்னன்னு கேட்டிங்கன்னா, மிஸ்டர் பீன்ற ஒரு கேரக்டர் உருவானது 1990s ஓகேவா, கரெக்டாக 2020 அந்த கேரக்டர் 30. நீங்கள் இருக்க நிறையா பேரோட வயசு தான், இந்த வீடியோ பார்க்க நிறைய பேரோட வயசு தான் மிஸ்டர் பீனோட வயசு உருவானதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா. மிஸ்டர் பீன் சொல்லப்படுற இந்த ஒரு டிவி ஷோ, இந்த ஒரு கேரக்டர் உலகத்தில் எல்லாராலையும் ரசிக்கப்பட்ட ஒரு கேரக்டர், கிட்டத்தட்ட 200 கண்ட்ரிக்கு மேலே ஸ்ட்ரீம் பண்ணப்பட்ட ஒரு ஷோனா இது. ஆனால் இவர் வருஷத்துக்கு ஒரு தடவை இறந்து போயிட்டு இருக்காரு ரோவன் ஆட்கின்சன் சொல்லப்படுறவர். என்னடா சிரிச்சுக்கிட்டே சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, சோஷியல் மீடியாவில் நான் இந்த வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு தூண்டுகோலாக இருந்தது என்ன அப்படின்னா, ஒரு போஸ்ட் அக்கடி பார்த்தேன், இந்த மாதிரியான ஒரு போஸ்ட் ஓகேவா, அவர் வந்து பெட்டில் படுத்துக்கிட்டு அவர் இறந்து போயிட்டாருன்னு சொல்கிற மாதிரி. இது கிட்டத்தட்ட பல வருஷ காலகட்டமாக வந்துக்கிட்டு தான் இருந்திருக்கு போல. நான் அதை பார்த்துட்டு என்னடான்னு சர்ச் பண்ணி பார்க்கும்போது அப்படி ஒரு விஷயமா இல்லை ஓகேவா, அவர் நல்லதான் இருக்காரு. ஆனால் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை போட்டு அவர் இறந்துட்டாருன்னு சொல்லி எல்லாத்தையும் ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் மனுஷன் ரோவன் ஆட்கின்சன் வந்து நல்லா தான் இருக்காரு, அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ உங்கள் தாட்ஸை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரியான வேற ஏதாவது டாபிக் பற்றி நான் பேசணும்னா அதையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோ வந்து பார்க்குறேன், பாய், ட்ரூ.